வெங்காய விலை பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட்டை விட அதிகமாக போயிருக்கு. இப்போ கோல்ட் ரேட்டே ஆயிரத்தி 500 நேற்று இறங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெங்காய விலை நேற்று வித்து 50 ரூபா வைத்தாங்க, இன்னைக்கு 70 ரூபா வைக்கிறாங்க. இப்படியே போனால் என்ன வந்து இல்லை, இந்த பதுக்கிறதுலாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டாங்கனாக்க நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் இந்த கண்ணுக்கு தேதா தெரியலான்னு தெரியல. இப்போ வர மழை டைம் வேறு, இந்த நியாயமான நிலையில் கவர்மெண்ட் ஒரு பராமரிப்போட இந்த ரேட்டு விற்கணும்னு சொல்லி சொன்னால் நல்லாயிருக்கும். எல்லாமே காய்கறியிலேருந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. இதில் வெங்காயம் தான் ஹைலைட்டாக இருக்குது. 120 ரூபா 130 ரூபாய்க்கு வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேன். வெங்காயம் இல்லாமல் தக்காளி இந்த மிளகாய் இது மட்டும் போட்டு ஏதாவது சட்னி கிட்னி அரைச்சி ஏதாவது பார்க்கலான்னு. ஆனியன் ப்ரைஸஸ் வந்து மோஸ்ட்லி இட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல், அதனால தான் ஏறுது. விளைச்சல் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இவங்க வாங்கி ஹோல்டு பண்ணி இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் தான் ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்லி அதனால் சார்ஜ் பண்ணுறதுனால தான் ஆனியன் ப்ரைஸஸ் அப்பப்போ ஏறுது அப்பப்போ இறங்குது. இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. இது கவர்மெண்ட்டு வந்து தலையிட்டு சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். முன்னாடியெல்லாம் 5 கிலோ 6 கிலோ வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வெறும் 1 கிலோ 1 கிலோ அப்படி வாங்கி அதுவும் வந்து பார்த்து பார்த்து ரொம்ப 4 நாளைக்கு 5 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். வருமானம் எதுவும் அதிகமாக எங்களுக்கு வந்து தெரியலை. அதுக்கான வழிகள் யாரும் எதுவும் பண்ணலை. ஆனால் விலைவாசிகள் மட்டும் எப்படி ஏற்றலாம் அப்படின்ற வழிகளை மட்டும்தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த கொரோனாவில் எல்லாருக்கும் வேலை இருந்தால வெங்காயோடைய விலை வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அடிவாள் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வெங்காயம் வந்து திருப்பியும் குறைக்கணும்னு ஒரு என்னுடைய கருத்து. வெங்காயம் வந்து வரத்து குறைவு சார், அதனால் விலை ஏற்றம் அவ்வளோதான். எல்லா ஸ்டேட்டுக்கு போக வேண்டியதுனால இங்கே விலை ஏற்றம் கண்டிப்பாக ஏறும். மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகாலாம் வந்து மழை அதிகமாக இருக்கிறதுனால விளைச்சல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. 120 150 கூட வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. கோயம்பேடு நேத்திக்கு நியூஸில் நான் கேட்டதில்ல. கொரோனா காலகட்டத்தில் கூட ஓரளவுக்கு ரீசனபிளாக கிடச்சது ரேட்டு, இப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெங்காயத்தை நினைச்சாலே கண்ணீர் வர உங்களுக்கு. இன்னும் ஏறிச்சுன்னா இப்போ பழையபடி வெங்காயத்துக்கு பதிலாக கோசை போட்டு தான் நாங்கள் பண்ணிக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி போயிடணும். நிலைமை அப்படி தான் இருக்குது. 10 20 லாரி வெங்காயம் வருது அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக வருது. கம்மியாக வரும்போது அதனோட விலைவாசிகள் வந்து ஏறிக்கிட்டே போகுது. மக்கள்கிட்ட பணமும் கிடையாது. வியாபாரம் வந்து அதனால விலை கூடுனதுனால வியாபாரம் வந்து கம்மியாகி போச்சு. இப்போ வந்து கொரோனாவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் கஷ்டம், வேலை இல்லாத கஷ்டமாக இருக்குது. 100 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கி அதுக்கு சம்பாதிக்கு தான் நாங்கள் 100 ரூபாய் தான். அதில் நாங்கள் வெங்காயத்தை வாங்கினா நாங்கள் எப்படி சாப்பிட்றது, எப்படி குடும்பம் பண்ணுறது? இப்போ ஏறுனா வெங்காய விலை ஏறும், இல்லை தக்காளி விலை ஏறும், ரெண்டும் அப்படியே மேலேயும் கீழே போயிட்டு தான் இருக்குது. ரெண்டுமே வாங்காமல் இருக்க முடியாது. தினமும் சமையலில் நாங்கள் யூஸ் பண்ணுறது, வேறு வழி இல்லை. அவங்க ஏற்றுவாங்க குறைப்பாங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும். வெங்காயம் விலை ஏறிட்டே தான் இருக்குது, நாங்கள் வாங்கிட்டே தான் இருக்கோம். வெங்காயம் இல்லாமல் சமைக்க முடியல. வெங்காயத்தை அதான் வாங்கிட்டு டிவியில் சொன்னதுங்காட்டி இங்கே விலை டப்புன்னு ஏற்றிட்டாங்க. நைட்டு தான் நியூஸில் பார்த்தேன் விலை ஏறுதுன்னு. ஆனால் இதுங்காட்டி இங்கே மார்க்கெட்டில் பார்த்தா ஓவராக இருக்குது, வாங்க முடியல. இப்போ வியாபாரிகளுக்குள்ள ஒரு டவுட் என்னென்னா, பதுக்கல் வச்சிருப்பாங்களோ என்பது தான் எங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குது. ஏன் காரணம்னா, இப்போ வந்து அத்தியாவசிய பொருளில் வெங்காயம் இல்லைன்றது மத்திய அரசாங்கம் அதில் சேர்த்துட்டாங்க. அத்தியாவசிய பொருளில் இல்லைன்றதுனால அதில் சேர்த்துனாங்க. அந்த பதுக்கல்ல இருக்கலான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இப்போ 2 மூணு நாளில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபாய்க்கு கூட வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்னும் மேல்கொண்டும் அதிகமாக ஆகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இது வந்து இதை பற்றி அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். இப்போ வந்து கிலோவே 70 ரூபா வருது. இன்னும் எங்கே போய் நிற்கும்னு தெரியல. நாட்டோடைய பொருளாதார வீழ்ச்சி வேற, இது வேற ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க மக்களை. பாக்கி இம்போர்ட் பண்ணால் சரியாக பண்ணல அப்படின்றாங்க. அது என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கேட்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து நம்ம மஞ்சள் போய் காய்கறி கடையில் நாத்திக்காமல் வந்து நம்ம போட்டது வெங்காய விலை வந்து 52 ரூபா, மார்க்கெட் விலை வந்து கிட்டத்தட்ட 90 லிருந்து 100 லிருந்து. சார், ஒரு வெங்காயோடைய ரேட்டு 100 ரூபா விற்றா நாங்கள் எப்படி சமைக்கிறது? தினந்தோறும் வாங்கிட்டு போய் எங்களை மாதிரி கூலி தொழிலாளிகள் எப்படி நாங்கள் வாங்க முடியும்? விலை ஜாஸ்தி தான் இருக்குது, என்ன பண்ணுறது? விலை ஜாஸ்தி தானே, வாங்கி தானே ஆகணும். வேறு வழி இல்லைப்பா, வாங்கி தான் ஆகணும். இந்த விலைவாசி காரணமே வந்துட்டு வியாபாரி சங்க தலைவருங்களும் வியாபாரிகளும் ப்ளஸ் வந்து எடப்பாடி அரசும் தான் இதுக்கு காரணமே தவிர, மக்களும் வந்துட்டு கஷ்டப்படுறாங்கன்றது நினைச்சு கூட பார்க்கறதில்ல. இப்போ வந்து வெங்காய ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து இவங்களை மற்றவங்களை வந்து கவர்மெண்ட் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எதுவும் பண்ண முடியாது. மழை வரத்துக்கு வந்து அவங்க எதுவும் பண்ண முடியாது. இப்போ மழையால தான் வந்து இப்போ வந்து வெங்காய ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோ வேறு எதுவும் ரீசனும் கிடையாது. வெங்காய விலை ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னால் நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு தீமையை விளைவிக்கக்கூடிய இதுவாக தான் ஆகிப்போச்சு. வெங்காயம் ரேட் ஏறுறது மழை காரணம் சொல்கிறாங்க, ஆனால் பதுக்கள் நிறைய நடக்குது. இவ்வளோ மழையை சொல்ல முடியாது, பதுக்களையும் சொல்லலாம். அந்த பதுக்களை கொஞ்சம் தடுத்துட்டாக்கா வெங்காய விலை கொஞ்சமாவது குறையும். ஏழை மக்களுக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.